தமிழகமெங்கும் கிளைகளை கொண்ட அன்னமாள் இன்ஸ்டிடியூட்டில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்டில் அட்மிஷன் நடைபெறுகிறது. அன்னமாள்னாவே மன திருப்தி தான். ஒடிஷா ரயில் விபத்தில் சிக்னல்கள் இயக்கத்தில் திட்டமிட்ட இடையூறு அல்லது சதி நடந்திருக்கலாம் என சந்தேகம் எழுந்த நிலையில்தான் சிபிஐ விசாரணைக்கு பரிந்துரைக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. நேற்று மாலை சிபிஐ தனது விசாரணையை விபத்து நடந்த இடத்தில் தொடங்கியுள்ளது. அப்பகுதியில் உள்ள அனைத்து ரயில்வே ஊழியர்களும் ரயில்வே அதிகாரிகளும் விசாரிக்கப்பட்டு வருவதாகவும் இந்த விசாரணையில் பல முக்கிய தகவல்கள் வெளியாகி வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதில் விபத்துக்கு காரணமாக இருந்த தவறான சிக்னல் முக்கிய கவனம் பெறுகிறது. இன்டர்லாக்கிங் சிக்னல் சிஸ்டம் மிகவும் நம்பகமானது என்று ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கூறியிருந்த நிலையில் அதற்கு விளக்கம் அளித்த ரயில்வே அதிகாரிகள் ஒரு சிஸ்டம் பழுதானால் அனைத்து சிக்னல்களும் சிவப்பு நிறத்திற்கு மாறி அனைத்து ரயில்களையும் நிறுத்திவிடும் என்றும் தெரிவித்தனர். திட்டமிட்ட இடையூறு இல்லாமல் மெயின் லைனுக்கான பாதையை லூப் லைனுக்கு மாற்றுவது சாத்தியம் இல்லை என அதிகாரிகள் சந்தேகிப்பதாக கூறப்படுகிறது. சிபிஐ விசாரணை மூலமாக யார் இதில் குறுக்கிட்டது என்றும் குற்றவாளி யார் என்றும் தெளிவாகிவிடும் என்றும் கருதப்படுகிறது. தமிழகமெங்கும் கிளைகளை கொண்ட அன்னமாள் இன்ஸ்டிடியூட்டில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்டில் அட்மிஷன் நடைபெறுகிறது. அன்னமாள்னாவே மன திருப்தி தான்.